சரி 2018லயே வந்து பெஸ்ட் ஹீரோனா யாரு? சேதுபதி தான் சொல்லுவேன். எதனால? அவர் ரொம்ப ஆக்டர், எவ்வளோ ஆக்டர் நடித்தாலும் சரி சாதா சிம்பிளாக தான் இருப்பார். அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸோ விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி தான் உங்களுக்கு. லாரன்ஸ் யார் படம் என்ன வந்துச்சு? படம் வரல, இந்த பெஸ்ட் ஆக்டர்லாம் அவர். ஓ, எப்பவுமே அவர் தான் பெஸ்ட் ஆக்டர் இருக்கிறீங்க. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர்லாம் சூப்பர். உங்களுக்கு சேதுபதி. காரணம்? காரணம் அவரை பிடிக்கும். நல்ல படங்களும் பிடிக்கும், பிடிக்கும் நடிப்பும் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை. நம்ம அதில் எந்த படம் சிறந்த படமோ நாங்களே ஃபில்அப் பண்ணிக்கலாமா கேட்டுக்கொள்கிறேன். அப்படியா? அப்படிலாம் அவரை பிடிக்கும். நான் அவரை ஆக்டிங் எல்லாத்துக்குமே பிடிக்கும், ரியலாக இருக்கும், சிம்பிளிசிட்டியாக இருக்கும். உங்களுக்கு யார் பெஸ்ட்? விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி தான் தெல்லா மாசா சிங்கிளாக நடிகதுன்னா அவர் தான். அவர் மாதிரி தெரியல யாருமே கட்ட முடியாது. ஸோ ஓவராலாக சேதுனம் தான் 2018. ஓகே, அதேமாதிரி 2018 பெஸ்ட் ஹீரோனா யார் சொல்லுவீங்க? பெஸ்ட் ஹீரோன்னா விஜய் தான். விஜய் எதனால்? விஜய் எதனாலனா நல்லா நடிப்பார் விஜய். ஆமாம், அவ்வளோ. பெஸ்ட் ஹீரோ ஆஃப் 2018 யார் சொல்லுவீங்க? விஜய். எதுக்கு? பிடிக்கும் அவர் எல்லாமே. இது வரைக்கும் பெஸ்ட்டாக தான் பண்ணி நிற்பாங்க எல்லா மூவியுமே. அவங்கள ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும், அதனால் எப்பவுமே பெஸ்ட்டு விஜய் தான். 2018 பெஸ்ட் ஹீரோனா யார் சொல்லுவீங்க? அஜய் சேகர், விஜய் சேதுபதி தான். பெஸ்ட் ஹீரோனா யார் சொல்லுவீங்க? பெஸ்ட் ஹீரோ இப்போதைக்கு என்னை பொறுத்தளவு அவங்க சொன்னதான் விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி தான். என்ன காரணம்? எங்கள் தெற்க உள்ள காரணம், தென் மாவட்டம். அவர் தென் மாவட்டம். அவர் விருதுநகர் மாவட்டம் தான். இத்தனைக்கும் எங்கே தான், அதான் காரணம். அவர் நடிப்புலாம், நடிப்பு உண்மையிலே ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு வீ டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.